மேற்கத்திய நாடுகள் பல ஆண்டுகளாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பயமுறுத்தும் வில்லனாகத்தான் முன்னிறுத்தினார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமராகவும் அதிபராகவும் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவை இயக்கும் அதிகாரம் படைத்தவராக புதின் உள்ளார். ஜனநாயகம், சர்வாதிகாரம், மன்னராட்சி, கம்யூனிசம் என பல்வேறு வகைகளில் உலக நாடுகளில் ஆட்சி நடைபெறுகிறது. ரஷ்யாவில் புதின் தலைமையில் ஜனநாயக அதிகாரத்துவ ஆட்சி நடைபெறுவதாக மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. கருத்து சுதந்திரம் இல்லை, ஆட்சியை எதிர்ப்பவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள் என பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் அடுக்குகிறார்கள். மேலும் சோவியத் யூனியன் சிதறுண்டு கம்யூனிசம் காணாமல் போனது. ஆனாலும் மேற்கத்திய நாடுகளை கம்யூனிச பூதம் இன்னமும் பயமுறுத்தி கொண்டுதான் உள்ளது. அது புதின் வடிவில் இருப்பதாக அவர்கள் கணிக்கிறார்கள். 1952 சோவியத் யூனியன் காலத்தில் லெனின்கார்ட் எனப்படும் புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் விளாடிமிர் புதின் பிறந்தார். அவருடைய அப்பா 2 உலகப் போரில் பங்கேற்று கடுமையான காயங்களை பெற்றவர். குடும்ப உறுப்பினர்கள் பலர் 2 உலகப் போரில் கொல்லப்பட்டார்கள். இந்த பின்னணியில் அன்றைய சோவியத் யூனியனில் பிறந்து வளர்ந்த புதின் கம்யூனிச கட்சி உறுப்பினராக இருந்தவர். ரஷ்ய ரகசிய உளவு அமைப்பான KGB-யில் 1975 சேர்ந்தார். 1990 வரை அதில் பணியாற்றினார். சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ரஷ்ய அரசில் சேர்ந்தார். பின்னர் ரஷ்யாவின் அதிபராக போரிஸ் எல்சின் பொறுப்பு வகித்த போது அவருக்கு மிக விசுவாசமானவராக மாறினார். படிப்படியாக முன்னேறி புதினை ஓராண்டு காலம் பிரதமராக பதவி வைக்க எல்சின் முன்மொழிந்தார். அதன் பின்பு 2000 அதிபரானார். சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகிய புதின் எந்த ஒரு கருத்தியல் சார்ந்த அரசியல் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. கம்யூனிசத்தால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ரஷ்யாவை முன்னேற்றுவது மட்டுமே தன் நோக்கம் என அப்போது அவர் சொன்னார். தொடர்ந்து 2 முறை 2008 வரை அதிபராக இருந்தார். 2 முறைக்கும் மேலாக ஒருவரே அதிபராக நீடிக்கக்கூடாது என்ற விதிமுறையின் காரணமாக டிமிட்ரி மெத்தேவை அதிபராக்கி அந்த இடைப்பட்ட காலத்தில் பிரதமராக இருந்தார். அதன் பின்பு மீண்டும் 2012 இரண்டு முறை அதிபராகிவிட்டு 2036 வரை அதிபராக இருக்கும்படி தானே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் உலக நாடுகளை இப்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் இயற்கை எரிவாயுவை சார்ந்தே ஐரோப்பிய நாடுகள் இருப்பதால் சர்வதேச அளவில் சக்திமிக்க தலைவராக புதின் உருவெடுத்தார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதிக அளவு இயற்கை எரிவாயுவை விநியோகிக்கும் நிறுவனமாக ரஷ்யாவின் காஸ்போரம் திகழ்கிறது. ரஷ்யாவில் அதீதமாக உள்ள கச்சா எண்ணெய் வளம், சீனாவின் ஆதரவு, இராணுவ படைபலத்தை கண்டு உலக நாடுகள் பீதியில் இருக்கின்றன. எத்தனை பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து ரஷ்யா மீளும். இந்த தைரியத்தில்தான் உக்ரைனின் மீது ரஷ்யா இப்போது படையெடுத்துள்ளதாக மேற்கத்திய ஊடகங்கள் கூறுகின்றன. ரஷ்ய சாம்ராஜ்யத்தை உருவாக்க புதின் முயல்வதாகவும் ரஷ்யாவின் ஓர் அங்கமாக உக்ரைனை இணைக்க புதின் விரும்புவதாகவும் அமெரிக்காவின் மூத்த உளவு அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருந்தனர். முன்னதாக 2021 புதின் எழுதிய கட்டுரையில் ரஷ்யாவின் மகுடமே உக்ரைன் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ரஷ்ய தரப்போ உக்ரைன் நேட்டோவில் இணைவதை தடுக்கவே இந்த இராணுவ நடவடிக்கை என்கிறது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சரிசமமான அளவில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நிலையில் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி புதின் சமீபத்தில் கூறியிருப்பது உலக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தன் நாட்டை காப்பாற்ற கிளம்பிய புதின் உலக நாடுகளை அழித்து விடுவாரோ? இவர் ஹீரோவா வில்லனா என உலக மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு வாரங்களில் அதற்கான விடை கிடைக்கக்கூடும்.